அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு 2017 வருடம் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 உள்ள கணித வினாக்களுக்கு விடை காண போகிறோம். சரி, வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்மளுடைய முதல் கணக்கு 25 எண்களின் சராசரி 15. மறு ஆய்வின் போது 15 என்ற எண் -15 என்று தவறாக குறிக்கப்பட்டு விட்டது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே சரியான சராசரி என்ன? இதற்கு நாம் முதல்ல கொடுத்திருக்கிற சராசரியை அப்படியே எந்த மாறுதலும் இல்லாமல் எழுதிக்கணும். இப்போ சரியான எண் 15, தவறான எண் -15. -15 எடுத்துட்டு +15 சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளவு எண் அதிகரிக்கும்? -15க்கும் +15க்கும் நடுவில் உள்ள எண் எவ்வளவோ அவ்வளவு எண் அதிகரிக்கும். ஸோ -15லேருந்து +15 வரைக்கும் மொத்தமாக 30 எண்கள் இருக்கும். ஸோ 30 எண்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறனால இங்கே ப்ளஸ் போட்டு 30 போட்டுக்கிறேன். இப்போ மொத்த எண்கள் எவ்வளவு? 25. ஸோ இதை 25 வகுக்கணும். 5 வாய்ப்பால் அடிக்கிறேன். 5 6 30, 5 5 25. இப்போது 5 6 அடிக்கிறேன். 1 5 5, பாக்கி 1, புள்ளி வச்சு 0 சேர்த்தா 2 5 10. ஸோ 15 1.2 கூட்டணும். கூட்டினா நமக்கு 16.2 கிடைக்கும். ஸோ நம்மளுடைய சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, 16.2. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். சமபக்க முக்கோணம் டேஸ் கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் ஆகும். சமபக்க முக்கோணம் அப்படின்னா 3 பக்கமும் ஒரே அளவாக இருக்கும். சமபக்க முக்கோணத்தினுடைய கோணங்களும் சமம். ஒவ்வொரு கோண அளவும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 60 60 டிகிரியாக இருக்கும். எல்லா கோணமுமே சமமாக இருக்கும். எல்லா கோணமும் 60 டிகிரியாக இருக்கும். ஸோ இது 60 டிகிரி கோணத்தை பொறுத்து கோண சமச்சீர் உடையது. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு முக்கோணம் ஏபிசியில் கோணம் ஏயானது கோணம் பியை விட 80 டிகிரி அதிகம். பிசியை நீட்டும் போது ஏற்படும் வெளிக்கோணம் 116 டிகிரி எனில் கோணம் ஏயின் அளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்கே நான் ஒரு முக்கோணம் ஒன்று வரைகிறேன். இந்த முக்கோணத்தில் இது ஏ, இது பி, இது சின்னு எடுத்துக்கிறேன். நான் கண்டுபிடிக்க வேண்டியது ஏ, ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஏயானது பியை விட 80 அதிகம். அப்போ பி எவ்வளோ இருக்கும்? 80 கம்மியாக இருக்கும். ஸோ எக்ஸ்லேருந்து 80 கம்மி பண்ணி எழுதிக்கிறேன். இப்போ பிசியை நீட்டும் போதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிசியை நீட்டிக்கிறேன். இப்போ இதனுடைய வெளிக்கோண அளவு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 116 சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதை ரெண்டுத்தையும் கூட்டும் போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் இதுன்னு அர்த்தம். அப்போ இதை ரெண்டுத்தையும் கூட்டும் போது நமக்கு கிடைக்கிறது 2x - 80. வெளியில் இருக்கிறது 116. இந்த 80 அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா +80 ஆகிடும். ஸோ 116 80 கூட்டுனா 196. 196 2 அடிக்க போகிறேன். 9 2 18, பாக்கி 1, 8 2 16. ஸோ நமக்கு எக்ஸினுடைய மதிப்பாக கிடைக்கிறது 98. இதுதான் கோணம் ஏயினுடைய அளவு. ஸோ ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு முக்கோணத்தினுடைய பக்கங்கள் ஏபிசி எனில் கீழே உள்ள ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒரு முக்கோணம் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த முக்கோணத்தில் இது ஏ, இது பி, இது சி. கண்டிப்பாக ஏயையும் பியையும் கூட்டுனா ஏ ப்ளஸ் பி, அது சியை விட ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ சி லெஸ் தென் பி ப்ளஸ் ஏ, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு பின்னத்தில் தொகுதியிலும் பகுதியிலும் எண் 1 கூட்டும் போது
அதன் மதிப்பு 2/3. இதே போல தொகுதியிலும் பகுதியிலும் எண் 1 கழிக்கும் போது அதன் மதிப்பு 1/2 எனில் மூல பின்னம் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இப்போ இங்க நான் நேரடியாக கணக்கு போடாம ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, தொகுதியிலும் பகுதியிலும் எண் 1 கழிக்கும் போது. ஸோ ஆப்ஷன்ல உள்ள எல்லா நம்பருக்கும் தொகுதியிலும் பகுதியிலும் ஒரு நம்பரை கழிச்சிடுவோம். இங்க கழிச்சா எனக்கு 1/4 வருது. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1/2 வரணும். ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இங்க கழிக்கும் போது 2/4 வருது. 2/4 அடிச்சா 1/2. இது ஆன்சரா இருக்கலாம். இப்ப இங்க இதை கழிக்கும் போது 2 / 3 2/3 வருது. இது ஆன்சர் கிடையாது. இங்க 4 / 6 இதை அடிக்கும் போது 2/3 வருது. ஸோ இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதே போல நீங்க கழிக்காம கூட்டியும் கணக்கு போடலாம். ஸோ தொகுதியிலும் பகுதியிலும் 1 கூட்டும் போது 2/3 வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர் அப்படின்னும் உங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2 எண்கள் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளன. மீசீம மற்றும் மீபோவாவின் பெருக்கு தொகை 10,800 எனில் அவ் எண்களினுடைய கூடுதல் என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இங்க 2 எண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனுடைய விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த விகிதத்துல 2லையும் எக்ஸ் சேர்த்து எழுதிட்டு அதுதான் அந்த 2 எண்கள் அப்படின்னு நினைச்சுப்போம். இப்போ அந்த 2 எண்கள் 3x 4x. இந்த 2 எண்களினுடைய பெருக்கு தொகை எதற்கு சமமா இருக்கும் அப்படின்னா அதனுடைய மீசீம மற்றும் மீபோவாவின் பெருக்கு தொகைக்கு சமமா இருக்கும். இது ஒரு ஃபார்முலா. ஸோ இங்க அதனுடைய பெருக்கு தொகை 10,800. ஸோ இதற்கு சமமாக இருக்கும். இப்போ இதை நாம் அடிச்சு போடலாம். இப்போ நான் இதை 4 வாய்ப்பாடால் அடிக்க போறேன். ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் 4 அடிக்க போறேன். இப்போ இங்க 2 × 8 பாக்கி 2 × 7 = 28 0 0. திரும்ப இந்த 3 அடிக்க போறேன். 9 × 3 = 27 0 0. 2x இருக்கு. ஸோ எக்ஸையும் எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். இந்த 900 அப்படிங்கிறத நாம் 30² எழுதலாம். ஸோ ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸினுடைய மதிப்பு 30. ஆனால் அவங்க எக்ஸினுடைய மதிப்பு கேட்கல, 2 எண்களினுடைய கூடுதலை கேட்குறாங்க. அதாவது 3x ஐயும் 4x ஐயும் கூட்டி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டுனா 7x. எக்ஸுக்கு பதிலாக நம்ம எவ்வளோ எழுதலாம், 30 எழுதலாம். ஸோ 7 × 3 = 21. ஸோ 210 நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். முக்கோணம் ஏபிசி மற்றும் முக்கோணம் பிக்யூஆர் ஆகியவை முறையே பிக்யூவில் செங்கோண முக்கோணம் உடைய செங்கோண முக்கோணங்கள். இங்கு AB = BQ, BC = QR எனில் கீழ் காணும் எப்பண்பின் மூலம் அவை சர்வசமம். இங்க செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே செங்கோண முக்கோணம். ஸோ அதை நாம் எப்படி சொல்லலாம்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இது பக்கங்கள் சமம், இங்க பக்கங்கள் சமம். பக்கங்கள்னா சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க 2 சைடு இருக்கிறதுனால 2S எடுத்துக்கிறோம். ஸோ இங்க பக்கம் கோணம் பக்கம் அப்படிங்கிற விதிப்படி, அதாவது SAS அப்படிங்கிற விதிப்படி, இங்க இது சர்வசம முக்கோணங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 8 பொருட்களின் அடக்க விலை 10 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் நஷ்ட சதவிகிதம் எவ்வளவு? இங்க 8 பொருளை 10 பொருள் காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்போ ஒரு பொருள் 1 ரூபான்னு வச்சுப்போம். அப்போ 10 பொருள் 10 ரூபா. ஸோ 8 பொருளினுடைய விலை 10 ரூபா.
ஆனால் எட்டு பொருள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த எட்டு பொருளை நம்ம ₹1 விற்கிறோம் அப்படின்னா பாக்கி ₹2 நமக்கு நஷ்டம் ஆகும். ஸோ நஷ்டம் ₹2. இதை சதவிகிதமாக மாற்றணும் அப்படின்னா 100 பெருக்கணும். ஸோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம், 2 × 20. ஸோ இங்கே 20% நட்டம், ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இங்க நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க, இந்த எண்களினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. முதல்ல கொடுத்துருக்கிற எண்களை நமக்கு புரியுற மாதிரி எழுதிப்போம். 4.59 பெருக்கள் 1.8 நான் 18 எழுதிக்கிறேன். அதே போல வகுத்தல பைன்னு எழுதிக்கிறேன், 3.6 36 எழுதிக்கிறேன். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வகுத்தல் அப்படிங்கிறதுனால இங்கே 2 10 பெருக்கியிருக்கேன். ஸோ இது 18/36 மாறிடுச்சு. ப்ளஸ் இங்கே 5.4 ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம், பெருக்கல்னு அர்த்தம். ஸோ பெருக்கல்ல 1/9 -1/5. இப்போ இங்கே இருக்கிறத முடிஞ்ச அளவு நம்ம அடித்து போடலாம். எப்படி அடிக்கலாம், முதல்ல 18 வாய்ப்பாடால் இதை அடிச்சிடலாம், 2 வரும். 2 வாய்ப்பாடால் இதை அடிச்சிடலாம், 2 2 4 புள்ளி அப்படியே இருக்கட்டும், 2 2 4 பாக்கி 1, 9 2 18 பாக்கி 1, 5 2 10. இப்போ அடுத்தது 9 வாய்ப்பாடால் இதை அடிக்கிறேன், 9 6 54 இங்கே புள்ளி இருக்கிறதுனால வெறும் 6 போடக்கூடாது, 0.6 போடணும். இங்கே இந்த 1 5 வகுக்கிறேன், புள்ளி வச்சு சைபர் சேர்த்துப்போம், சைபர் சேர்த்துக்கிட்டால் 10. ஸோ 2 5 10, ஸோ 0.2 வருது. இப்போ நமக்கு என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 2.295 ப்ளஸ் இங்கே 0.6 இருக்குது, இங்கே -0.2 இருக்குது. 0.6 0.2 கழிச்சிட்டா 0.4. ஸோ இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கூட்டணும். ஸோ 2.695 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் லீப் வருடம் அல்லாதது எது, எது லீப் வருடம் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. லீப் வருடமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வகுபடுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஆப்ஷன் ஏல 4 வகுபடுவான்னு செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் 2 செக் பண்ணால் போதும். இங்கே லாஸ்ட் 2 04, இது 4 வகுபடுமா, வகுபடும். ஸோ கண்டிப்பாக இது லீப் ஆண்டு. ஸோ இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், லாஸ்ட் 2 0 0 இருக்குது. லாஸ்ட் 2 0 0 இருந்தால் ஃபஸ்ட்டு 2 பார்க்கணும் 4 வகுபடுமான்னு. இங்கே 18 4 வகுபடுமா, வகுபடாது. ஸோ இதுதான் லீப் ஆண்டு கிடையாது. மற்ற ஆப்ஷனையும் செக் பண்ணுவோம். இங்கே லாஸ்ட்டு 2 0 0 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 2 பார்க்கணும், இது 4 வகுபடும். ஸோ இது லீப் ஆண்டு, இது நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. இங்கே லாஸ்ட்டு 2 பாருங்கள், 8 4 வகுபடும். ஸோ இதுவும் லீப் ஆண்டு. ஸோ இதுவும் நம்மளுடைய ஆன்சர் கிடையாது. அப்போ ஆப்ஷன் பி மட்டும்தான் லீப் ஆண்டு கிடையாது. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு சதுரத்தின் பக்க அளவை 4 சென்டிமீட்டர் அதிகப்படுத்தினால் அதன் பரப்பு 60 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. அப்படியெனில் அப்பக்கத்தினுடைய அளவு அதிகப்படுத்துவதற்கு முன்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது சதுரம் கொடுத்துருக்காங்க. சதுரம் அப்படின்னா அதனுடைய 2 சமம். ஸோ நம்ம 2 எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போது எக்ஸையும் எக்ஸையும் பெருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பரப்பளவு. இப்போ இப்படி இருந்த சதுரத்தை கொஞ்சம் பெருசாக்குறாங்க, 2 4 அளவை கூட்டுறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 மாறுது. அப்போ இதனுடைய பரப்பளவுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். இப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது எதற்கு சமம் அப்படின்னா, ஏற்கனவே இருந்த பரப்பளவோட
60 அதிகரிக்கிறது அதாவது பிளஸ் 60 கூட்டுறதுக்கு சமம் இப்ப இது a plus b whole square ஃபார்முலாவில் எழுதலாம் a square plus 2ab அப்படிங்கிறது 8x ஆயிடும் plus b square அதாவது 16 equal to x square plus 60 னு எழுதலாம் இங்க உள்ள x square க்கும் இங்க உள்ள x square க்கும் cancel ஆயிடும் 8x equal to இந்த 16 அங்க போனுச்சு அப்படினா கழித்தல் ஆயிடும் அப்போ கழித்தல் 60 minus 16 எவ்வளவு answer வரும் அப்படினா 44 இப்போ இந்த 44 8ஆல வகுக்கணும் 44/8 நாலாம் வாய்ப்பால் அடிக்கிறோம் அப்படினா 1 நாள் 4 1 நாள் 4 2 நாள் 8 இதையும் வகுக்கிறோம் அப்படினா 5.5 கிடைக்கும் அப்போ xங்கிறது என்ன பக்க அளவா வச்சிருந்தோம் அவங்க கேக்குறதும் அதிகப்படுத்துவதற்கு முன்பு உள்ள பக்க அளவுதான் சோ 5.5 சென்டிமீட்டர் ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய மிக சரியான ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த கணக்குல இங்க ஒரு எண் கொடுத்திருக்காங்க இந்த எண்ணல நடுவுல a அப்படிங்கற ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்த எண் 11 ஆல் மீதி இன்றி வகுபடுது அப்படினு சொல்லிருக்காங்க சோ இப்ப a னுடைய மிக குறைந்த மதிப்பு என்ன அப்படினு கேள்வி கேக்குறாங்க என்ன நம்பர் போட்டா கண்டிப்பா இந்த எண் 11 ஆல் வகுபடும் அப்படினு கேக்குறாங்க இதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்கு முதல்ல கொடுத்திருக்கிற எண்ணை அப்படியே எழுதிப்போம் 1 1 9 7 2 1 5 a 6 இங்க ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இப்படி எழுதிப்போம் இப்போ எதை எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ கேன்சல் பண்ணிடுவோம் மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் அடிச்சிடலாம் இந்த மைனஸ் 7க்கும் இந்த ரெண்டையும் 5ஐயும் கூட்டினா 7 வரும்ல ஸோ அதுக்கும் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ இங்க மைனஸ் 1 இருக்கு மைனஸ் 1க்கு இந்த 6 கேன்சல் பண்ணோம்னா இங்க மீதி 5 இருக்கும் ஸோ இப்போ இங்க 9 இருக்கு இங்க 5 இருக்கு 9ஐயும் 5ஐயும் கூட்டினா 14 அப்போ 14 மைனஸ் a அப்படின்னு வந்திருக்கு கண்டிப்பா இந்த எண் 11ஆல வகுபடும் ஸோ இதனுடைய மதிப்பு ஈக்குவல் டு 11ஆ இருக்கும் இப்போ இங்க இருக்கிற 14 அந்த பக்கம் போணுச்சு அப்படின்னா நமக்கு 11 மைனஸ் 14னு ஆயிடும் ஸோ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 ஆகிடும் மைனஸ் சி மைனஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ ஈக்குவல் டு 3 ஸோ ஆப்ஷன் பி 3 தான் இதனுடைய கரெக்டான ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் நவீன புள்ளியியலின் தந்தை யார் நவீன புள்ளியியலினுடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுபவர் பிஷர் ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் 108ஐ எந்த சிறிய எண்ணால் பெருக்க முழு கணம் ஆகும் இதுதான் கேள்வி இதற்கு முதல்ல 108ஐ நாம் டானா வகுத்தல் பண்ணலாம் இதுக்கு 2ஆல நான் வகுத்தேன் அப்படின்னா 54 வரும் திரும்ப 2ஆல வகுத்தா 27 வரும் 27ங்கிறது ஒரு முழு கணம் தான் அதாவது 3³ அப்போ இந்த 108 முழு கணமாக மாறணும்னா எனக்கு இன்னொரு 2 தேவை அப்போ தான் அது 2³ எழுத முடியும் ஸோ இதை எதால பெருக்கணும் அப்படின்னா 2ஆல பெருக்கணும் ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர் இங்க 3 தடவை 3 நமக்கு கிடைக்குது ஆனால் 3 தடவை 2 கிடைக்கல ஸோ ஒரு 2 தேவைப்படுது ஸோ அந்த 2ஆல பெருக்கணும் அதனால தான் 2 ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் 40ல் 15% என்பது ஓர் எண்ணில் 25% விட 2 அதிகம் எனில் அவ் எண் யாது முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 40ல் 15% அதை எப்படி எழுதலாம்னா 40 × 15/100 எழுதலாம் இது ஒரு எண்ணின் அது எக்ஸ்னு வச்சுக்கலாம் 25% அப்படின்னா 25/100 2 அதிகம் அப்படிங்கிறனால ப்ளஸ் 2 போட்டுக்கிறேன் இப்போ இதை முடிஞ்ச அளவு கேன்சல் பண்ணலாம் 0க்கு 0 அடிச்சிடலாம் 2ஆம் வாய்ப்பாடு இது 5 வாட்டி வரும் இதையும் இதையும் அடித்தா 3 ஸோ 2 3 6னு இந்த பக்கம் வந்துடுச்சு இங்கே இதையும் இதையும் அடித்தா 4
So, this is x by 4. This is plus 2. இந்த plus 2 அந்த பக்கம் போனா என்னாவும் minus 2 னு ஆயிடும் சோ x by 4 equal to 6 ல 2 போச்சுனா 4 இந்த 4 அங்க எடுத்துட்டு போனா என்னாவும் பெருக்கலாவும் சோ நன்னாங்கு 16 அப்ப அந்த எண் எவ்வளவு 16 இங்க ஆப்ஷன் a ல 16 இருக்கு சோ 16 தான் ஆப்ஷன் a தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் x by 4, x by 2, x, x by 5, x by 3 இன்னுடைய இடைநிலை 5 எனில் x இன்னுடைய மதிப்பு என்ன? முதல்ல இங்க கொடுத்திருக்கிற நம்பர் எல்லாத்துக்கும் இடைநிலை கண்டுபிடிக்கணும். அதுக்கு பகுதி எல்லாத்தையும் ஒரே நம்பரா மாத்தணும். நான் பகுதி எல்லாத்தையும் 60 ஆ மாத்த போறேன். ஏனா 2 4 5 3 இதனுடைய LCM 60. சோ இத நான் எல்லாமே 60 ஆ மாத்த போறேன். இப்போ 4 60 ஆ மாத்தணும் அப்படினா மேலையும் கீழையும் 15 ஆல பெருக்கணும் ஏனா 15 4 60 2 60 ஆ மாத்தணும் அப்படினா மேலையும் கீழையும் 30 ஆல பெருக்கணும் ஏனா 32 60 அடுத்து இங்க கீழ எதுவுமே இல்லனா 1 இருக்கதா அர்த்தம் 1 60 ஆ மாத்தணும்னா மேலையும் கீழையும் 60 ஆல பெருக்கணும் அதனால நமக்கு 60x/60 இப்போ இங்க 5 இருக்கு 5 60 ஆ மாத்தணும்னா மேலையும் கீழையும் 12 ஆல பெருக்கணும் சோ 12x/60 அதே போல 3 60 ஆ மாத்தணும் அப்படினா மேலையும் கீழையும் 20 ஆல பெருக்கணும் சோ 20x/60 இப்போ எல்லாமே 60 அப்படினு கீழ இருக்கு இப்போ மேலே உள்ள நம்பர்ல நடு நம்பர் என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும் நடு நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கதிலேயே சின்ன நம்பரும் இருக்கிறதுலயே பெரிய நம்பரையும் அடிச்சிடலாம் இங்க இருக்கதிலேயே சின்ன நம்பர் 12 இருக்கதிலேயே பெரிய நம்பர் 60 இத ரெண்டுக்கும் அடிச்சிட்டோம் இப்போ மீதி இருக்கதுல இருக்கிறதுலயே பெரிய நம்பர் என்ன 30 இருக்கதிலேயே சின்ன நம்பர் என்ன 15 சோ இங்க இடைநிலை அப்படிங்கிறது 20x/60 இதனுடைய மதிப்பு தான் அவங்க 5 ன்னு கொடுத்திருக்காங்க இப்போ இத அடிக்கலாம் ஓர் 20 20 3 20 60 3 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா i 3 15 சோ x னுடைய மதிப்பு 15 சோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் c 15 சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் 7 என்ற இயற்கணித கோவையின் அடுக்கு என்ன 7 அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் 7 x பவர் 0 னு அர்த்தம் அப்போ இங்க அடுக்கு எவ்வளவு 0 சோ ஆப்ஷன் D 0 தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் a+b equal to 7 மற்றும் a-b equal to 3 எனில் ab இன் மதிப்பு என்ன இதுதான் நம்மளுடைய கேள்வி இதுக்கு ஃபார்முலா வச்சும் கணக்கு போடலாம் இல்லனா சாதாரணமாக நீக்கல் முறை பயன்படுத்தியும் கணக்கு போடலாம் நான் ஃபார்முலா யூஸ் பண்ண போறது இல்ல நீக்கல் முறையை பயன்படுத்த போறேன் இப்போ இங்க இருக்கிற நம்பரையும் இங்க இருக்கிற நம்பரையும் கூட்டினா மைனஸ் b யும் பிளஸ் b யும் கேன்சல் ஆயிடும் ரெண்டு இடத்துலயும் a இருக்கிறதுனால ரெண்டு a வையும் கூட்டினா 2 a 7 ஐயும் 3 ஐயும் கூட்டினா 10 சோ 2 ஆல 10 அடிச்சா 5 இப்போ a இன் மதிப்பு 5 னு கண்டுபிடிச்சாச்சு இப்போ இந்த 5 எதிலயாவது அப்ளை பண்ணனும் இப்போ இந்த ஃபார்முலாவுல a க்கு பதிலா 5 போடலாம் 5 அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும் சோ b equal to 7 minus 5 2 இப்போ a 5 னும் b 2 னும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ab ab னா என்ன a யும் b யும் பெருக்கணும் 5 ஐயும் 2 ஐயும் பெருக்கினா என்ன 10 10 ங்கிறது ஆப்ஷன் a ல இருக்கு சோ ஆப்ஷன் a தான் நம்மளுடைய ஆன்சர் சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம் கணிதத்தில் ராணி 100% மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் ராணியை விட ராஜு 20% குறைவாக பெற்றுள்ளான் ராஜுவை விட பாரத் 20% அதிகமாக பெற்றுள்ளான் எனில் பாரத் பெற்ற மதிப்பெண்கள் எவ்வளவு இங்க கணிதத்தில் ராணி பெற்ற மதிப்பெண் 100 ராஜு பெற்ற மதிப்பெண் ராணியை விட 20% குறைவு 100ல 20% கண்டுபிடிச்சா 20 அப்ப 100ல 20 போயிடுச்சு அப்படினா 80
ஸோ ராஜு பெற்ற மதிப்பெண் என்பது. இப்போ ராஜுவை விட பாரத் 20% அதிகமாக பெற்றுள்ளான், அதாவது 80ல் 20% அதிகம். 2 0 கேன்சல் பண்ணிட்டா 8 2 16 மதிப்பெண் அதிகம். அப்போ 80 16 கூட்டுனா 96. ஸோ பாரத் பெற்ற மதிப்பெண் 96. ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒருவர் ஒரு வானொலி பெட்டியை அதன் விற்பனை விலையில் 9/10 மடங்குக்கு வாங்கி அதை விற்பனை விலையை விட 8% அதிகப்படுத்தி விற்றார் எனில் அவர் பெற்ற லாப சதவிகிதம் எவ்வளவு? இங்க விற்பனை விலை எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. விற்பனை விலையை நாம் 100 ரூபான்னு எடுத்துப்போம். இப்போ இந்த 100 ரூபாயிலிருந்து வாங்கிய விலையை முதல்ல கண்டுபிடிப்போம். வாங்கிய விலைங்கிறது 9/10 மடங்கு. 100க்கு 9/10 மடங்கு கண்டுபிடிக்கணும். 0 0 அடிச்சிடலாம், 10 9 பெருக்கினா 90. ஸோ வாங்கிய விலை 90. இதனுடைய விற்பனை விலை அவர் எவ்வளவுக்கு விற்றான்னு பார்த்தீங்கன்னா, விற்பனை விலையில 8% அதிகப்படுத்தி விற்றுருக்காரு. விற்பனை விலையை நாம் 100 ரூபான்னு வச்சுருக்கோம். 100 ரூபாய்க்கு 8% அப்படின்னா 8 ரூபா. அப்போது 108 ரூபா விற்ற விலை அப்படிங்கிறது 108 ரூபா. இப்போ வாங்கினது எவ்வளோவுக்கு வாங்கினாரு? 90 ரூபா. விற்றது எவ்வளோவுக்கு விற்றுருக்காரு? 108 ரூபா. ஸோ எவ்வளவு லாபம்? 18 ரூபா லாபம். ஸோ 18 ரூபாங்கிறது தான் லாபம். லாப சதவிகிதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 18/ அதனுடைய அடக்க விலையான 90 × 100. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோவை அடிச்சிடலாம். 9 × 18 அடித்தா 2 2 20. ஸோ மொத்தமாக லாபம் 20%. ஆப்ஷன் டி தான் நம்மளுடைய ஆன்சர். சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவிற்கு ஆரத்திற்கும் உள்ள வித்தியாசம் 37 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் பரப்பளவு என்ன? இதுதான் நம்மளுடைய கேள்வி. பொதுவாக வட்டத்தினுடைய சுற்றளவுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 2/r. அதில் இருந்து ஆரத்தை கழிச்சா வரக்கூடிய ஆன்சர் 37 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆரை நாம் பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறது 2/-1, இதனுடைய மதிப்பு 37. இப்போ நான் ஆர் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே பைக்கு பதிலாக 22/7 எழுதுகிறேன். -1 = 37. இங்கே 2 இதை பெருக்கினா 44. ஸோ ஆர் அப்படியே இருக்கட்டும். இங்கே 44/7 அப்படியே இருக்கட்டும். இங்கே குறுக்கு பெருக்கல் பண்ணிவிடுவோம். 7 = 37. திரும்ப ஆர் அப்படியே இருக்கட்டும். 44லேருந்து 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது 37/7 = 37. இங்கே இருக்கிற 37/7 அந்த பக்கம் போனால் தலைகீழாயிடும். ஸோ அது 7/37 ஆகிடும். ஸோ 37க்கும் 37க்கும் அடிச்சிடலாம். ஸோ ஆறினுடைய மதிப்பு 7. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஆரமா அல்லது வட்டத்தினுடைய பரப்பளவா? கேட்டிருக்கிறது வட்டத்தினுடைய பரப்பளவு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா எழுதணும். வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா √r². பையினுடைய மதிப்பு 22/7. ஆறுக்கு பதிலாக 7 ரெண்டு வாட்டி எழுதிக்கிறேன், ஏன்னா ஸ்கொயர் இருக்குது. 7க்கும் 7க்கும் அடிச்சிடலாம். 22யும் 7யும் பெருக்கினா 154. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் ஏ 154. சரி, வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு செவ்வகத்தினுடைய நீளம் அகலம் முறையே 40 சென்டிமீட்டர் மற்றும் 26 சென்டிமீட்டர். அச்செவ்வகத்தினுடைய பக்கங்களின் மைய புள்ளிகளை முறையே இணைப்பதால் ஏற்படும் சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? நாம் ஒரு செவ்வகம் ஒன்று எடுத்துக்கிறோம். இந்த செவ்வகத்தினுடைய நீளம் அப்படிங்கிறது 40, அகலம் அப்படிங்கிறது 26. இது எல்லாத்துக்கும் நாம் மைய புள்ளி கண்டுபிடிக்கிறோம். மைய புள்ளி இப்படி இருக்குது.
இந்த மையப்புள்ளி எல்லாத்தையுமே நம்ம இணைக்கிறோம். இணைச்சா உள்ளுக்குள்ள ஒரு சாய் சதுரம் கிடைக்குது. நல்லா கவனிங்க, சாய் சதுரத்தினுடைய இந்த மூலைவிட்டம் மேலே உள்ள இந்த 40 சமம், இந்த மூலைவிட்டம் இங்கே உள்ள இந்த 26 சமம். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவுக்கு ஃபார்முலா 1/2 d1 × d2. இதில் d1 d2ங்கிறது மூலைவிட்டத்தை குறிக்குது. ஸோ ஒரு மூலைவிட்டம் 40, இன்னொரு மூலைவிட்டம் 26, ரெண்டால் 40 அடித்தா 20. ஸோ இங்கே 20 26 பெருக்க போகிறோம். பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 520. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் டி, 520. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். 2/5 பிராக்கெட் 5/3 பிளஸ் 4/9 2/3 பிளஸ் 8/45 எனில் கீழ்கண்டவற்றுள் இது எந்த பண்புக்கு எடுத்துக்காட்டுன்னு கேட்குறாங்க. இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2/5 இதை பெருக்கியிருக்காங்க. ஸோ 5 கேன்சல் ஆகி 2/3 வந்திருக்கு. இந்த 2/5 இதை பெருக்கியிருக்காங்க. மேலே உள்ள 4 2 பெருக்கி 8, கீழே உள்ள 5 9 பெருக்கி 45 வந்திருக்கு. அப்போது இது என்ன பண்பு அப்படின்னா பங்கீட்டு பண்பு. ஆப்ஷன் ஏ தான் இதனுடைய ஆன்சர். பங்கீட்டு பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா a × b + c = ab + ac. இந்த முறைப்படி தான் இதை எழுதியிருக்காங்க. சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள கோழிகளை 2, 3, 4, 5 அல்லது 6 பேரிடம் சமமாக பங்கிடும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு கோழி மீதமாகிறது. மேற்கண்ட நிபந்தனையை நிறைவு செய்யும் மீச்சிறு கோழிகளினுடைய எண்ணிக்கை என்ன? இங்கே 2, 3, 4, 5, 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த எண்கள் எல்லாத்துக்கும் நாம் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே 2 வகுக்கிறேன். 1 2 2, 3 வகுபடாது. 2 2 4, 5 வகுபடாது. 3 2 6, திரும்பி 3 வகுக்கிறேன். 1 அப்படியே இருக்கும். 1 3 3, 2 வகைப்படாது. 5 வகைப்படாது. 1 3 3. இப்போ நம்ம எந்தெந்த நம்பர்லாம் பெருக்கணும்? 2 × 3 × 2 × 5. இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு கிடைக்கிறது 60. இந்த 60 அப்படிங்கிறது 2, 3, 4, 5, 6 முழுதாக வகுபடக்கூடிய எண். ஆனால் நமக்கு ஒரு கோழி மிச்சம் வருதுல்ல, அதனால் இதில் 1 கூட்டிக்கணும். ஸோ 61 தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி 61 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரி வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட தொகை 5 ரூபாய் 6800 3 ரூபாய் 6080 முதிர்வடைகிறது எனில் முதலீட்டு தொகை என்ன? இங்க 5 முதிர்வு தொகை 6800, அதேபோல 3 முதிர்வு தொகை 6080. இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். 5 - 3 கழிச்சா 2, ஸோ 2 இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு 2 வட்டி மட்டும் கிடைக்கும். ஏன்னா அசல் ரெண்டுத்துலேயுமே இருக்கிறதுனால அசலும் அசலும் போயிடும். ஸோ வட்டி மட்டும் கிடைக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 720. இந்த 720 ரூபாய் அப்படிங்கிறது 2 வட்டி. அப்போ 1 எவ்வளவு வட்டி? 720 பாதி 360. அப்போது 3 எவ்வளவு வட்டி? இதை 3 பெருக்குனா வந்துடும். ஸோ 360 3 பெருக்குனா 1080. நமக்கு 3 தொகை எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6080 கொடுத்துருக்காங்க. இது வட்டி பிளஸ் அசல். ஆனால் நாம் 3 வட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 1080 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சா நமக்கு கிடைக்கிறது அசல். அப்போ அசல் தொகையானது 5000 ரூபாய். ஆப்ஷன் பி தான் நம்மளுடைய ஆன்சர். இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கணக்குகள் எல்லாமே ரொம்ப எளிமையான கணக்குகள்.
கொஞ்சம் கான்செப்டையும் ஷார்ட்கட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் உள்ள கணக்குகளை உங்களால் எளிமையாக போட முடியும். அதே சமயம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இந்த டெட் கொஷின் பேப்பர் இது வரைக்கும் மூணு கொஷின் பேப்பர் நடந்திருக்கு. இந்த மூணு கொஷின் பேப்பரையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் டஃப்னஸ் அதிகமாகிக்கிட்டே வருது. பேப்பர் ஒன்னினுடைய முதல் கொஷின் பேப்பருக்கும் இரண்டாவது கொஷின் பேப்பருக்கும் மூணாவது கொஷின் பேப்பருக்கும் ரொம்ப அதிகமான வித்தியாசம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும். முடிந்த அளவு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் உங்களுடைய பழைய டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வர கேள்விகள் எல்லாத்தையுமே உங்களால் ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.